மிக முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு ஒரு கருப்பொருளை தான் இந்த படம் எடுத்திருக்கிறது. ரொம்ப இந்த படத்துடைய மேக்கிங் என்பது ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே அவர் எனக்கு அந்த டீசர்லாம் போட்டு காட்டின போய் பார்த்தேன். தொழில்நுட்ப ரீதியாக மிக வலுவாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கடைசி பாட்டு வந்து ரொம்ப மனதை பதற வைக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. ரொம்ப அந்த வலியை இந்த பாட்டு வந்து ரொம்ப இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நிறைய கிளாரிட்டி இல்லை, மாற நிறைய குழப்பங்கள் தான் வருகிறது. இப்படி உயிர்களை நாம் வந்து பறி கொடுக்க வேண்டுமா அப்படின்லாம் பல கேள்விகள் வருகிறது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்கான அந்த மாடுகள் எப்படி அழிந்து கொண்டு வருகிறது. ஏற்கனவே இதை பற்றி விரிவான கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய ஏற்கனவே எப்ப வந்து நம்ம இந்த நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பால் வளர்ப்பு துறை என்பது எப்பொழுது ஊசிகளை கொண்டு வந்ததோ இந்த மாட்டின் பயன்பாடே கிராமங்கள்ல இல்ல. முந்தி ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு எங்க கிராமத்துல நினைவு இருக்கு, ஒரு நாலு கிராமத்துக்கு ஒரு மாடு இருக்கும். அந்த மாடுகளுடைய விஷயமே இந்த பால் கறப்பு மாடுகளுக்கான சினை போடுவதற்கான மாடுகளாக இருக்கும். அது என்னைக்கு அது ஊசிக்கு மாறிச்சு அன்னைக்கே இந்த மாடுகளுக்கு அங்க வேலை முடிந்து விட்டது என்பதுதான். இன்னொரு பக்கம் இந்த நாட்டு மாடுகள் எல்லாமே இன்னைக்கு நாட்டு மாடுகள் எங்கேயுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக அது பால் கறவை தொழிலுக்கு ஜெர்சி மாடுகளாக மாறிடுச்சு. அப்ப ஒரு மாதிரி இந்த நாட்டு இனங்கள் எல்லாம் ஒரு அழிவுக்கு வந்த ஒரு நேரம் தான். அது ஒரு தனித்த ஒரு சப்ஜெக்ட் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு நடைமுறை இருக்கும் முறை அந்த நடைமுறை ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு அழுத்தமான குரலை இந்த படம் முன்வைக்கிறது. இந்த படத்தில் பேசிய பல்வேறு எழுத்தாளர்கள், மிக முக்கியமாக களப்பணி ஆற்றுபவர்கள், அந்த உண்மையை இன்னும் பலமாக சொல்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டை ஒரு புறம் நாம் பெருமிதம் என்று சொல்ல போகிறோம் என்றால் அந்த பெருமிதம் எத்தனை ஜாதி மயப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த படம் மிக அழுத்தமாக அதை பதிவு செய்திருக்கிறார். தம்பி தினேஷுக்கு மற்றும் குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். இந்த படத்தை நாம் இன்னும் இது சென்னையில் இன்னைக்கு திரையிட்டிருக்கார். நாம் இந்த படத்தை இன்னும் மாவட்ட அளவிலான திரையிடல்கள் அவர் ஓடிடி தளங்களில் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். நிச்சயம் இந்த செய்தியை ஜல்லிக்கட்டை பெருமிதம் என்று நினைக்கும் அனைவரும் ஜல்லிக்கட்டை ஜனநாயகப்படுத்துவதற்கான கேள்விகளை வந்து முன்வைக்க வேண்டும். அந்த செய்தியை அந்த இடம் வரை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இந்த படம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை. இந்த கர்ணன் வந்து கவச குண்டோதோட பிறந்தாரு அப்படிம்பாங்க. நமக்கு நம்பிக்கை இல்லை. அறிவியலுக்கு முன்னான ஒரு செய்தி, அதை நம்ம நம்புறோமா இல்லையோ. குணா வந்து பேகோட பிறந்தாரா நம்பிடுவோம். அங்கேயே சொல்லிட்டு இருந்தேன் மேடம் தான் நினைக்கிறவங்கள கழட்டி வைக்கலாமே. அதான் இதை பார்க்கும் போது முத்துகிருஷ்ணன் தோழர் சொன்னது மாதிரி எனக்குமே சந்தேகம் இருந்தது. பக்கத்துல மின்டன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தான் இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராரு, ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி தமிழ்நாடே போராட்டம் நடந்துச்சு. இப்போ ஒரு வேணுங்கிறாரா வேணாங்கிறாரா, அதுல எல்லாரும் அப்போ வந்து வாதிடும் பொழுது அதுல ஜாதி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களே. முற்போக்காக பேசுற தோழர் கூட அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனா அதுல ஜாதியமா இருக்குன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்களே. அப்ப இதை நம்ம ஆதரிக்கணுமா வேணாமா அப்படின்னு பல பல குழப்பங்கள் உங்ககிட்ட இருக்குனாக்கா என்கிட்ட இந்த குழப்பங்கள் இருக்கு. இதுல பல விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய தகவல் திட்டாக அதுல அந்த நாட்டு மாடுகளுடைய அழிவு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நான் அதுல முக்கியமான பிரச்சனை என்ன பாக்குறேன்னாக்கா அந்த ஓவியத்தை நான் பாக்குறேன். வெளியே வச்சிருந்தாங்க அந்த போஸ்ட். ஸோ அது நீல துண்டு கட்டிய ஒரு மாடுபிடி வீரர், அவரை வந்து தாக்குறது மாதிரி அல்லது தடுக்கிறது மாதிரியான பல கைகள், ஒரு கையிலையும் வெவ்வேறு நூல் கட்டிருக்கும் பாருங்க. பல சாதியத்தை குறிக்கிற பல நூல்கள் அது. ஸோ அந்த ஒரு ஓவியம் வெளில பார்த்தோன்னே இது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்கன்னு நினைச்சேன். மற்ற விஷயங்கள் இந்த நாட்டு மாடுகள் அழிவு, அப்புறம் வந்து பால் கறக்கிற விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு தோழர்கள், மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதையெல்லாம் விட இதை குறித்து நிறைய பேசியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரே ஒரு மாடுபிடி வீரர் மட்டும்தான் சாட்சியமாக உள்ள இருந்தாரு. சோ அது இன்னும் சில சாட்சியங்கள் உள்ள வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது கொஞ்சம் குறைவாக இருந்ததாக எனக்கு பட்டுச்சு. மற்றபடி ஒரு விவாதத்தை எழுப்ப வேண்டியதான் ஒரு படைப்பினுடைய நோக்கமாக இருக்கணும். சோ அது வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆனா விவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்கும். கண்டிப்பா அது விவாதத்தை எழுப்பும் நான் நம்புறேன். தினேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய முன்னாள் மாணவர் தினேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 24 மாதங்கள் கருவுற்று இன்றைக்கு இந்த குழந்தை ஈன்றிருக்கிறார். எவ்வளவு வலி, எவ்வளவு சிக்கல், அனைத்தையும் தாண்டி ஈன்றெடுத்த இந்த ஆவணப்படத்தை பார்க்கிற போது அவரிடம் நான் தொடக்கத்தில் அந்த விவாதித்த கருத்துக்கள் எல்லாம் கூட என்னிடம் இங்கே நிறைய மாறி இருக்கின்றன. இந்த களம் அந்த அளவுக்கு நமக்கு பல கருத்துக்களை வலியுறுத்துகிறது. இந்த ஆவண படத்தின் வாயிலாக சமூக சிக்கல்களை நாம் முன்வைக்கிறோம். எங்க தோழர்கள் குறிப்பிட்ட மாதிரி எனக்கு அது ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. தெளிவா ஜல்லிக்கட்டு என்பது வேண்டும், அதனுடைய பண்பாட்டு குறியீடு, அதை செம்மைப்படுத்த வேண்டும், ஆக்கப்படுத்த வேண்டும். ஒண்ணும் இல்லாத கிரிக்கெட் மட்டப்பந்துக்கு கோடிக்கணக்கில் அவன் சத்த நேரம் நின்றுட்டு ஓடிட்டு வாங்குறான், இவன் உயிரை கொடுக்குறான், இவனுக்கு ஒரு அரசு வேலை கூட உத்தரவாதம் இல்லை என்பது நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு திராவிடம் எல்லாம் பேசுகிறோம். அதே நேரத்தில் அங்க இருக்கிற மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, அவர்களுக்கு நான் கூட அந்த பேட்டியில கொடுத்திருந்தேன், தம்பி அதை எடிட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணி உறுதி செய்யப்படணும். மாநில அளவில் வருகிற வீரர்களுக்கு அதை இந்த அரசு அவசியம் செய்யணும். இந்த அரசு செய்யலன்னா வேற யார் செய்ய போறாங்க? அப்ப மாடுபிடி வீரர்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு இருக்கிற போது அது ஒரு ஊக்கப்படுத்துவதாக இருக்கும். இதுல இருக்கிற உயிரிழப்புகள் என்பது விபத்துகள், நேர்ச்சைகள் எல்லாத்துலயும் இருக்கும். எத்தனையோ 1000 பேர் விளையாடுகிற போது 2 உயிர்கள் இறப்புங்கிறது நான் அதை கடந்து போக விரும்பல. இந்த ஆவணப்படம் நம்மை கடந்து போக சொல்லவில்லை. அதே நேரத்தில் நாம் இன்னும் கூட அதை எப்படி செம்மைப்படுத்துவது என்பதை ஆழ்ந்து சிந்திக்கிறோம். அப்படி நாம் சிந்திக்கிற போது இந்த மாடு வளர்ப்பவர்கள், ஒரு மாடு செத்து போச்சுன்னா அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டமாகுது. ஒரு ஒரு ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அந்த ஊருக்காரன் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரு ஒரு ஊர்ல சாதாரணமா 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ற இடத்துல பட்டியலில் மக்கள் இல்ல. அவன் சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கப்ப அவன் எப்படி நடத்த முடியும்? அங்க இருக்கிற மருத்துவருக்கு, அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கு, அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாதான் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பேரிகார்டு எல்லாம் கூட்டாந்து இறக்கிறதுக்கு சில லட்சங்கள், அதுக்கு வாடகை கொடுக்குறவனுக்கு வாடகை. ஒட்டு மொத்தத்துல ஒரு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஊர்ல யாராலும் இதை நடத்த முடியாது. அப்ப இது ஒரு விதமான பணக்காரத்தன்மையை சமூகத்தை நமக்கு காட்டுகிறது. 1 2 எங்க ஊர்ல நான் அரியலூர் மாவட்டத்தில் குணமாணிக்கும் சிற்றூர்ல இருந்து வர்றேன். 70 மாடுகள் 20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 15 மாடு தான் இருக்குது. அதை வளர்ப்பவர்களுமே அவ்வளவு ரொம்ப சிரமப்பட்டு தான் வளர்க்கலாம். ஆனா அது அதுக்கு அவன் அடிக்ட் ஆயிட்டான், அதை வளர்த்துதான் ஆகணுங்கிற ஒரு சூழல் தமிழர்கள் இருக்கிறார்கள். அரசு கணக்கெடுத்து தமிழ்நாடு புற இத்தனை காலையில கணக்கெடுத்துடலாம், அவங்களுக்கு மானியம் கொடுக்கலாம். அப்போ இது பண்பாட்டோடு கலந்தது, நம்முடைய குருதியோடு கலந்தது. அப்ப நம்முடைய பண்பாட்டோடும் குருதியோடும் கலந்த இதற்கு ஆக்கப்பூர்வமாக செய்கிற அளவுக்கு இந்த அரசு அங்க இழப்பவர்களுக்கு பணி வாய்ப்பு, சிறந்த மாடு வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பணி வாய்ப்பு கொடுங்க, வங்கிகளை ஏலெடுங்க, ஒரு கிரிக்கெட் வீரர் இந்த பேங்குக்கு, அந்த ரயில்வே துறைக்கு ஏலெடுக்கிற மாதிரி ஏலெடுக்க வைங்க இந்த அரசு. அப்ப அந்த மாதிரி வீரர்கள் ஊக்கப்படுவார்கள், வளர்ப்பவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு எதுக்கோ மானியம் கொடுக்குறீங்க, அவர்களுக்கு மானியம் கொடுங்க. இந்த மண் சார்ந்தும் நம்முடைய பண்பாடு சார்ந்தும் நாம் செயல்படுகிற போதுதான் இந்த அரசு இந்த தமிழ் பண்பாட்டுக்குரிய அரசாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்லி, தம்பிக்கு வாழ்த்து சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாயக்கர்களுடைய பிறகுதான் ஒரு பெரிய ஒரு விளையாட்டா வருது. அது முன்ன பாத்தீங்கன்னா ஏறுதழுவுன்றது ஒரு காமனான ஒரு விஷயம், ஒரு ஊர்ல ரொம்ப சிம்பிளா நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இது கிடைக்கிற நடுகளும் சாட்சி. நமக்கு நடுகள் பாத்தீங்கன்னா முதல் நடுகளே நமக்கு 16 முட்டாளர்கள் நமக்கு கிடைக்குது, நாயக்கர் பேர் நடுகள். அதன் பிறகுதான் நமக்கு நடுகள் தொடர்ச்சியா நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பேர்ல தான் இது ஒரு பெருசா ஒரு இது படுத்தாங்க. ஏறு தழுவுதல் அப்படின்னு தமிழ்ல இருந்த ஒரு சொல்ல ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாத்துறாங்க. ஜல்லி காசு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நாயக்கர் பேர்ல இருக்கிற ஒரு வகையான காசு. ஜல்லின்றதுக்கு ரொம்ப சின்ன மதிப்பு. நம்ம ஊர்ல இந்த 5 அணா 6 அணா அப்படி இருந்த மாதிரி அமைப்பு. அப்போ ஜல்லிக்கட்டுல என்னன்னா அந்த காசு உங்களுக்கு முக்கியம் இல்லை, அந்த காளையை யாரு தழுவுறானோ அந்த காசு எடுக்கிறது தான் முக்கியம். இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆங்கநல்லூர் அந்த T20 மேட்ச் மாதிரி அவங்க பெருசாலாம் பண்ணல. அப்ப அந்த மாட்டை அறையணும், அதுல இருக்கிற காசுக்கு அந்த காசு எடுக்கிறது அவனுக்கு மதிப்பா தான் இருந்திருக்கு. மற்றபடி இப்ப இருக்கிற மாதிரி கட்டிலோ டிவியோ பர்ஸ் கொடுக்கல. அப்ப வழி வழியா நம்ம ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த மாடை அவனுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ வீட்டுல ஒரு மாடை வளர்த்தாகணும் அப்படின்ட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. என் நண்பன் கூட இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு அவ்வளவு செலவு பண்ணுவான். டெய்லியும் காலைல 5 மணிக்கு நினைச்சு மாட்டை கூட்டிட்டு குளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். சாயந்தரம் டியூட்டி முடிச்சுட்டு வந்தோடனே கூட்டிட்டு போயிடுவான். அவ்வளவு செலவு பண்ணுவான். அவனோட சம்பளம் ரொம்ப கம்மி, அவன் செலவு பண்ண தொகை அதிகம். நான் அவன் கேட்பேன், ஏன்டா செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இது அவனோட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட ஒரு ஜீன்லே இருந்த அந்த விஷயம்தான். இதை அடுத்த இடத்துல நம்ம கொண்டு போகணும். சார் சொல்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அப்டேஷன் தான். இப்போ கிரிக்கெட்டோட ரூல்ஸ் எப்படி இருக்கு, இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கும் சில விதிமுறைகள் வகுக்கணும், உயிரிழப்புகளை தவிர்க்கணும், எல்லாருமே ஜல்லிக்கட்டுல வந்து கலந்துக்கணும். அதுதான் முக்கியம். எந்த ஒரு சாதி பாடுபாடும் இல்லாம அனைத்து மக்கள் வந்து ஒரு மாட்டை திறந்து விட்டாங்கன்னா எல்லாருமே அதில் கலந்துக்கணும். யாருக்கு திறமை இருக்கோ அவன் மாட்டை அடக்கணும். இந்த ஒரு சூழ்நிலையை வந்து வர நேரத்தில் வரணும். நன்றி தம்பி. திருச்சியிலேருந்து வரேன். நாங்கள் வந்து ஒரு ஆற்றுப்படை அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். எங்களோடது என்ன நோக்கம்னா தமிழரோட தொல்லியல் கல்வெட்டு ரீதியான தகவல்கள் இதை வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்றது எங்கள் அமைப்பு. தம்பி தினேஷ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமானார். அப்போ வந்து ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்களுக்குலாம் எனக்கு தெரில. நான் ஒரு காமனாக வந்து ஜல்லிக்கட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுது. ஜல்லிக்கட்டில் நடக்கிற அப்படியே உண்மையாக முகத்தை அறையிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஜாதி அடுக்குமுறையாகட்டும், அப்புறம் அதில் இருக்கிற அரசியல் நிறைய இருக்குது. நிறையா எங்கள் நான் திருச்சியில் இருந்ததுனால நிறைய ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கோம். சூரியவர், குத்தப்பார், இந்த மாதிரி இடங்களில் பார்த்துருக்கோம். அதை அப்படியே கண் மாடி பார்க்குற மாதிரி நிறையா காட்சிப்படுத்தியிருக்காரு. விஷுவலாகவும் நிறைய வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜல்லிக்கட்டு நிறைய இடத்துல திருச்சியில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவாண்டா குறிச்சி சூரியவெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நிறையா உயிரிழப்புகள், சேதங்கள் இதெல்லாம் கூட தம்பி ரொம்ப சிரமப்பட்டு காட்சி எடுத்திருக்காரு. என் சம்மந்தமட்டமான சில பேட்டிகளை கூட தவிர்த்திருக்காரு. ஏன்னா நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அதை ரொம்ப நன்றி, அதை தவிர்த்ததுக்கு நன்றி. ஆனால் அதெல்லாம் எனக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு என்னோட நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் இருக்கு. அதை தம்பி காட்சியப்படுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி தம்பி. பல்வேறு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை. இந்த படத்தை பார்த்தோன்னே எடுத்தோடனே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம். புரிதல் இல்லாததுனால ஒரு குழப்பமான ஒரு சூழலாக தான் வச்சிருக்காப்புல. கடைசியில் அந்த பாட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஒழிக்கிறது. அதான் மெயின் காரணம், முக்கிய காரணம் தான். குழப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா பேசினாங்க. அற்புதமா தெளிவுபடுத்தினாங்க. கொஞ்சோட பேசி நிறைய விதமா பேட்டி கொடுத்தாலும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு குழப்பம் வரும் இல்லையா, அதுக்கு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. குழப்பம்லாம் கிடையாது, நம்ம மரபு சார்ந்த விளையாட்டு கண்டிப்பா நமக்கு வேணும். ஆனா இதை முறைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு செய்தியும் மையப்படுத்தி பேசினா அதில் ஒரு ஜனநாயகம் வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. சாதி பாகுபாடோ மத பாகுபாடோ அதுல இருக்கக்கூடாது என்பதுதான் நம்ம மண்ணுல நம்ம கத்துக்கிட்ட அரசியல். அதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்கக்கூடாது. அதனால இதையுமே ஒரு ஜனநாயகம் வேணும், கண்டிப்பா வேணும். ஏன்னா இப்பதான் விளையாட்டை வந்து ஆதிக்க சக்தியை கையில பிடிச்சிருக்காங்க. இது விவாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது இன்னும் டீப்பா இன்னும் அடுத்த கட்ட ஒரு ஆய்வு ஒரு பண்ணணும். இது ஒரு விதமான ஒரு ஆய்வு தான். இதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக சொன்னீங்களா, 2 கடைசி 2ஆம் பாகம் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தோழர் திவ்யா தோழர் கப்பூஸ் ஆவணப்படத்தினுடைய இயக்குனர் தோழர் திவ்யா தோழர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. தோழர் உங்களை சந்திக்கலாமா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி. தோழர் ஒருத்தர் வந்திருக்காரு திருச்சியில இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு தான் நான் தோழர் தினேஷ் வந்து நான் அறிமுகமாச்சேன். அன்னைக்கு போனேன் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாப்புல. ஜல்லிக்கட்டை பத்தி சில அந்த ரஃப் காப்பி எனக்கு அன்னைக்கு காட்டினாப்புல எடுத்து அன்னைக்கு இதுலேயே காட்டினாங்க. டிவியில போட்டு சிப்ளஸ் காட்டினேன். நிறைய எனக்கு முரண் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டேன், என்ன தோறு உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு ஜல்லிக்கட்டை பத்தி அப்படின்னு சொல்லி. அப்ப இல்ல எனக்கு ஜல்லிக்கட்டுல வந்து இந்த மாதிரி ஆதிக்க சாதிகள் வந்து ஆதிக்கப்படுத்துறாங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க தான் அங்க இருக்க முடியுது, நாம வந்து சிக்கல் இருக்குது, நம்ம போய் வெகுஜன மக்கள் வந்து வெகுஜன விளையாட்டு வெகுஜன மக்களோட விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்குதான் அங்க போயிருக்கு. அதனால அந்த பார்வையில நான் பாத்திருக்கேன் அப்படின்னா கரெக்ட், தப்பு இல்லை. ஆனா இன்னொரு வலுவான ஒரு பலமான ஒரு எதிரி நமக்கு பின்னாடி நிக்கிறான். அவனுக்கு வாய்க்கு நீங்க அவுள் போற மாதிரி இருக்கு. இந்த காட்சிப்படுத்துற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு அவ்வளவு காட்சிகள் இருந்துச்சு. ஏன்னா அது என்ன அவன் வைக்கிறான்னா மாடை துன்புறுத்துறாங்க, அதனால வந்து ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கறத அவனுடைய வாதமாவே இருக்கு. அது பாத்தீங்கன்னா இப்ப குதிரைகள்லாம் அவன் சொல்றது கிடையாது. குதிரைகள் வந்து அது வந்து ஓட்டத்துக்காக இருக்கு, அதோடைய இயல்பு அப்படின்றான். அதுல இயல்புன்னா அதுல ஏறி சவாரி பண்றது இயல்பு, அது கிடையாது. அது ஒரு பணக்கார விளையாட்டு. ரெண்டாவது நம்ம மண்ணுக்கான ஒரு விலங்கு நமக்கு கிடையாது. அது வந்தே மாதிரிதான் அது. அதனால அது சொல்றது இல்லை. அவனுக்கு இங்கே உள்ள மண்ணினுடைய நாட்டு மாடா இருக்கட்டும், நமக்கான ஒரு கலாச்சாரமா இருக்கட்டும் பண்பாடா இருக்கட்டும் அதை எப்படி அகற்றுவது எப்படி கலப்பு செய்வதுங்கிறது மட்டும்தான் அவனுடைய நோக்கமா இருக்கும். அந்த அடிப்படையில சில விவாதங்கள் பண்ணோம். தொடர் இங்க இருக்கு ஜல்லிக்கட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டுடைய பிறப்பிடம் அதோடைய சூழல் அதோடைய தன்மையில நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லும் போது இன்னும் வலுவா இருக்கும் அந்த செய்தி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டாப்புல. கண்டிப்பா தொடர்ந்து எனக்கு தெரியாது போனோம்னா கிட்டத்தட்ட திருச்சியில இருந்து தேனி திண்டுக்கல் இங்கிட்ட விருதுநகர் இந்த பகுதி எல்லாமே இருச்சக்கர வாகனத்திலேயே கடந்து போனாப்புல. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க இங்க இருக்க தொடர் இங்க யாரு பாக்கலாம், இங்க யாராவது கீழ நம்பர் இருக்கா சொல்லுங்க நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு வியப்பா இருக்கும். எப்படி தொடர் போனீங்க எங்க தங்குறீங்க அப்படின்னா இல்ல நான் இருச்சக்கர வாகனத்துல வந்துட்டேன் அப்படின்னு வாப்புல பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா குடும்பம் ஆயிடுச்சு, ஃபேமிலி இருக்கு, அவருக்கான ஒரு தேவைகள் இருக்கு எல்லாத்துக்குமே. அதையும் கடந்து ரொம்ப ஈடுபாடா பண்ணாரு. இன்னைக்கு உண்மையிலேயே அது நிறைவா வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுடைய உழைப்புக்கு வந்து கண்டிப்பா அதுக்கு ஆணையா இருக்கு. உங்களுடைய உழைப்பு வேஸ்டா இருக்கு. இப்ப ஆரம்ப கால சங்க இலக்கியங்களை பார்த்தோம்னா அது எருதல்னு சொல்லப்படுது, பிறகு எருதுகட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விரட்டு மஞ்சள் சொல்றாங்க, இன்னைக்கு எருதுகட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அது வடமஞ்சட்டு வந்து வைக்கப்பிரி இருக்கு இல்லையா, வைக்கப்பிரியில்தான் பெருசா கட்டி ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் கயிறு அன்னைக்கு வைக்க பரப்புலதான் கட்டி வடமஞ்சட்டு பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு வடமஞ்சட்டா வந்து ரொம்ப குறுகிய காலம் தான். அதுக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டுன்னு வந்துச்சு. இதுதான் ஜல்லிக்கட்டோட வந்த விதம், பெயர் மாற்றங்களுக்கான காரணம் அது. இன்னொன்னு, ஒரு விளையாட்டுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆவணம் இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டுக்குமே இருக்காது. இன்னைக்கு வரைய இந்த படம் முதற்கொண்டு பீட்டா போட்டிருக்க வழக்கு முதற்கொண்டு எல்லாமே ஒரு வகையான ஆவணம் தான். அன்னைக்கு சங்க இலக்கியத்துல இன்னைக்கு வரைய ஒரு விளையாட்டுக்கு ஆவணம் இருக்குன்னா அது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். உலகத்துல வேற எந்த விளையாட்டுக்கும் இது மாதிரி கொண்ட ஒரு ஆவணம் இவ்வளவு நெடுங்காலமான ஒரு பயணத்துல இருக்குமா நிச்சயமா இருக்காது. அப்ப இத வந்து பேன் பண்ணிதான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு 2019 அதை சட்டத்தை காட்டியிருந்தாங்க. ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க, நாட்டின மாட்டு இனவிருத்தி சட்டம். சட்டத்துக்கு பேரு அது ஏன் கொண்டு வராங்கன்னு பார்த்தா நாங்க வந்து ஒழுங்குபடுத்துறோம், பியூரா இருக்கணும், ஒவ்வொரு பிரீடும் பியூரா இருக்கணும், அதை நாங்க ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனா அந்த அதுல பாத்தீங்கன்னா காளை தான் மெயினா. ஒரு தனி மனிதன் காளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காளை வந்து சரியா இருக்காங்கன்னு சொல்லி எப்ப வேணாலும் வந்து செக் பண்ணுவாங்க. நாமளும் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறோம் அந்த காளையை வளர்க்கறதுக்கு, எங்க மாடு நல்லா இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் பரவுதல்ன்றான், மாடு வந்து கலப்பினம் ஆகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காளைக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த ஒரு இதுக்கும் இருக்குமானா தெரியல, கண்டிப்பா இல்ல. அது நாட்டு மாடா இருக்கிறதுனால அதை செய்யறான். அதுல இன்னொன்னு என்ன சொல்ல போறாங்கன்னா அந்த மாடு சரியா இருக்கும் பட்சத்தில் கலப்பா இருக்கு, சப்போஸ் அதுல இருந்து வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாட்டை உடனே அழிச்சிருவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கான். ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு தூரம் அதுக்கு மெனக்கெடுன்னு தெரியல எனக்கு. நாட்டின பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் தென்பாண்டி மாடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விருதுநகர், மதுரை, பரமக்குடி, ராம்நாடு, திண்டுக்கல், தேனி திண்டுக்கல் இந்த பக்கம் பார்த்தா புலிக்குளம் மாடு. அப்ப தேனி திண்டுக்கல் பார்த்தா மலை மாடுன்னு சொல்றாங்க. அள்ளித்தளிச்ச மறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை. ஏன்னா அது மலை மாடுகள் கொஞ்சம் புளி புளியா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க படத்துல காட்டியிருப்பாரு அவரு, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்தியூர் மலைமாடு, பர்கூர் மலைமாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கூர்னா செம்மர் செங்கல் கலர்ல இருக்கும். அது வந்து செம்மர் செம்மரைன்னு சொல்லுவாங்க, பர்கூர் செம்மரை அப்படின்னு சொல்லி. அந்த மாடு பாத்தீங்கன்னா வேறு பகுதியில மலைப்பகுதியிலேயே வேறு பகுதியில வளர்த்தா அந்த கலருக்கு மாறிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மாதிரி மேட்டூர், சேலம் மேட்டூர் பகுதியில பாத்தீங்கன்னா சேலம் மேட்டூர்ல ஒரு வகையான மாடு இருக்கு, அது சரியான வரல. அது மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல புலிக்குளம் இது உம்பளச்சை இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு இது ஒரு விளையாட்டு தான், இதை வகைப்படுத்த வேண்டும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. கிரிக்கெட்டுக்கு நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு. கிரிக்கெட்ல வந்து நம்ம மக்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட சமூகமோ அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா கைவிட்டு எண்ணக்கூடிய வகையில தான் இன்னைக்கு அங்க இருக்காங்க. ஏன்னா அது ஒரு அங்க ஆரம்பத்துல நம்ம வெகுஜன மக்களுக்கான விளையாட்டை இல்லாம போச்சுன்றதுதான் காரணம். அதுக்கு காரணம் அதனால இந்த வெகுஜன மக்கள்கிட்ட இருந்து ஒரு விளையாட்டு வந்தது வந்து இன்னைக்கு ஆதிக்க சாதி கையில பிடிச்சிருக்கு. அதை நம்ம ஒழுங்குபடுத்த வேணும். அதற்கு நாம அரசுகளுக்கு வந்து நெருக்கடி கொடுக்க வேணும். இது வந்து அறிக்கை இந்த மாதிரியான விஷயங்களை ஆவணப்படுத்தி அவங்களுக்கு சொல்லணும். அதுதான் மெயினான விஷயம். நன்றி தோழர், சில விஷயங்கள்லாம் பேசணும் வந்தேன். இந்த வாய்ப்பு கண்டுபிடிக்கிறது தோழர் தினேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருந்தது, நான் எதிர்பார்க்கல என்னை கூப்பிடுவீங்கன்னு. நல்லா இருந்துச்சு. ஒரு மைனர் சொன்னது போல நானும் மைனராக தான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா, பேச வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே ஜல்லிக்கட்டு விஷயங்கள்ல பேசலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் அவரும் இந்த நிகழ்வுக்கு அழைப்பு கொடுத்தப்ப தினேஷ் நானும் பேசும்போது ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். 20 நிமிஷத்துல என்ன லைன்ல போகுது, படம் என்ன லைன்ல எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப எல்லா விஷயங்களையும் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப எனக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது, எல்லாத்தையும் 1 மணி நேரம் டாக்குமெண்ட்ரியில சொல்லிட முடியுமா? ஏன்னா ஜல்லிக்கட்டு இத்தனை 1000 ஆண்டு காலமா நம்ம கூட கொண்டு வந்துட்டு இருக்கோம், நம்ம இதுக்காக பல இடங்கள்ல போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு முறையும் இது இன்னைக்கு கார்பரேட் கையில இருக்கு, இது ஒரு மிகப்பெரிய வியாபாரமா மாறிடுச்சு. கார் வருது, செல்போன் வருது, பைக் வருது, இது இவ்வளோ பெரிய இதாக மாத்திட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் நம்ம சொன்னாலும் கூட அந்த இடத்துக்கு வர்றது, அதை எதிர்த்து இந்த போராட்டம்லாம் நடக்கல. அது அப்படி வரணுன்றதுக்காக இந்த போராட்டம் நடக்கல. ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், மெரினால தொடங்கி அங்க அலங்காநல்லூர், மதுரை எல்லா மாவட்டங்களையும் நடந்தது வந்து இந்த மாதிரி அவங்க கார் கொடுப்பாங்க, பைக் கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய ஈவெண்டா இப்படி மாறும் அப்படிங்கிறதுக்காக நடத்தலை. அது எப்பவும் போல எப்படி நடந்துகிட்டு இருந்ததோ அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் அது இருந்தது. பல இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களோடு சோகால்டு ஆதிக்க சாதிகள்னு சொல்லக்கூடிய சமூகங்களோடு சேர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழலும் பல இடங்கள்லையும், சில இடங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு, சில இடங்கள்ல அது தவறா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சமூகம் சாதியா இருக்கு, அந்த சாதிய சமூகத்துல அந்த மாதிரியான சிக்கல்களோடு தான் இந்த சமூகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விளையாட்டுல அது யதார்த்தமா அது இருக்கதான் செய்யுது. அதை களைவதற்கு அதை வந்து ஒரு ஆய்வுக்குள்ள உட்படுத்தி அதை எப்படி சரி செஞ்சு அதை எடுத்துட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டுல முற்போக்காளர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தும் போதெல்லாம் இந்த ஆர்கியூமெண்ட்டை பக்கத்துல துணைக்கி வச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம கூட வச்சிருக்கிறதா அப்படின்னு கேட்போம்ல. ஆனா அப்படி இல்லை, நம்மளோட எமோஷனா அது ஒண்ணு கையிலேயே வச்சிருப்பாங்க. எங்கேயாவது கேப் கிடைக்கும் போது இந்த விஷயத்தையும் சொல்லி இதுல இல்ல இந்த விஷயத்த இப்படி மாத்தலாம் அப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அங்கனுக்கு எங்கன ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடியே மதுரையில நாங்க சில போராட்டங்கள் இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது அப்ப சில எம்எல் தோழர்கள், மதுரையில் இருக்கிற எம்எல் தோழர்கள், லிபரல் தோழர், அந்த மாதிரி பல நண்பர்களும் அதுல பங்கெடுக்கும் போது அவங்களுக்குலாம் வந்து முற்போக்காளர்கள் இந்த ஜல்லிக்கட்டு மாதிரியான விளையாட்டெல்லாம் நடத்த மாட்டாங்க, முற்போக்காளர்களுக்கு ஜல்லிக்கட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்ற இடம்லாம் இல்லை. அது ஆக்சுவலா பண்பாட்டு ரீதியா அது நம்மளுக்கிட்ட வரக்கூடிய ஒரு விளையாட்டு முறை. அந்த முறையில பிற்போக்குத்தனங்கள்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூசி தட்டி அதை திருப்பி அதை எடுத்துட்டு வரணும். அதை மீட்டு நம்ம அப்படி இல்லப்பா, நம்ம இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம், இன்னைக்கு நம்ம வேற ஒண்ணு பேசணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கறத நோக்கி தான் இதை நடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த படத்துல கடைசியா ஜனநாயகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் ஜனநாயகப்படுத்துதல் அப்படிங்கிற இடம் வருது அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்புறம் அவர் பேசும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஜல்லிக்கட்டு வேணாம் அப்படின்னு சொல்லல அவரு. ஏன்னா மதுரை பக்கம்லாம் இந்த அப்போலிட்டிக்கலா வார்த்தைகள் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி ஒரு மாடை பிடிச்சி நீங்க வந்து மோதினாதான் உங்க வீரமா, இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க, டிராக்டரை விட்டு மோதி பாரு, புளிய விட்டு மோதி பாரு, இதெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டு வளர்ற டைலாக். அந்த மாதிரியான நம்மளுக்கு எல்லாம் அறிவு இல்லாத மாதிரியும் நம்மளுக்கு அறிவை சொல்லி கொடுத்து அவங்க வந்து பீட்டாவின் வாரிசுகளா அவங்க வந்து நம்மள்ட்ட டைலாக் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இருந்தது. இப்ப இந்த படத்துல இருந்து உங்க இந்த நிகழ்வுல உங்க பேசுனது, அவரு நண்பர் சொன்னது போல பல விஷயங்கள ஆன் ரெக்கார்டா பேச மாட்டாங்க. இதுக்காக நாங்களே பல முயற்சிகள் எடுத்த போது பேசுறதுக்கு கேட்ட போது அந்த முயற்சிகள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் ஆன் ரெக்கார்டா அவங்க வந்து பேசுறதுக்கான சூழலோ அதற்கான வாய்ப்புகளோ இல்லை. முகங்களா, ஜல்லிக்கட்டின் முகங்களாக மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளில் அறியப்பட்டிருக்கக்கூடிய பெரிய தலைகளும் கூட அவர்களிடம் நேரடியாக நீங்க கேமராவை ஆன் பண்ணிட்டு தமிழ் ஜல்லிக்கட்டுல ஜாதி இருக்காங்கன்னு கேட்டாப்புல, இல்ல தம்பி இங்கே மாடு இவங்கள தான் அவுத்து விடுவோம், அங்க மாடு அவங்க தான் அவுத்து விடுவாங்க, அதெல்லாம் நடக்கத்தான்ப்பா செய்யும், சும்மா ஒரு சிலர் அப்படி சொல்றாங்கப்பா அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லதான் செய்வாங்க. பட் எந்த நேரத்துல எந்த அரசியலை முன்னிறுத்தி எதை பேசி நம்ம எடுத்துட்டு வர்றோம், அது யாருக்கு பயன்படுது அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அது தப்பிக்க வச்சுக்கலாம், அதுல இருந்து நம்ம அதை வீட்டை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி மட்டும் எனக்கு தேவைப்பட்டது. அதுவும் இருக்கிறதாவே நான் உணர்றேன். இன்னொரு எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது பர்சனலா ஃபீல் ஆனது என்னன்னா, எல்லா லைனையும் நம்ம தொடங்குமா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு லைன் இந்த லைன்ல இந்த ஜல்லிக்கட்டுல இந்த லைனை மட்டுமே கிளாரிட்டியா இன்னும் கொஞ்சம் கூடுதலா இதை மட்டும் சொல்லி ஒரு லைன் மட்டும் எடுத்திருந்திருக்கலாம். அதாவது ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய ஒண்ணு. ஏன்னா அவர் என்கிட்ட பேசும்போது தினேஷ் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தது என்னன்னா, ஜல்லிக்கட்டு வீரர்கள் இருந்தா மட்டும்தான் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு கலையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரவே முடியும். பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லைன்றப்ப யாருக்கு மாட்டை அவுத்து விட முடியும்? சும்மா வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருந்தோம், கல்ல மிட்டாய் கொடுத்துட்டு இருந்தோம், கிரவுண்ட்ல கொண்டு வந்து விட்டோம்னா சும்மா அப்படியே அளவு பொருள் அப்படியே இந்த ஷோரூம்ல காரை நிப்பாட்டி வைக்கிற மாதிரி நம்ம நிப்பாட்டி வைக்க முடியாது. பிடிக்கிறதுக்கு ஆள் இருந்தா தான் ஜல்லிக்கட்டு, அதான் மஞ்சு வரட்டு, அப்பதானே அது. அப்ப அவர்களுக்கு உண்டான பாலிடிக்ஸ மட்டுமே ஒரு லைனா எடுத்துட்டு வந்திருந்தா இன்னும் கூட இது ஒரு டெப்தான பாலிடிக்ஸ் பேசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. மத்தபடி ஓவராலா பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். விவாதங்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நிறைய லேயர்கள் இதுல இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி லேயரா இருந்திருந்தா இன்னும் அவங்க ஆரம்பத்துல அந்த முல்லை நிலப்பகுதி, மாடுகளோட வகை, நாட்டு மாடு, அந்த பகுதி, கீதாரி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கீதாரிகள் வந்து இப்போ குறைஞ்சிட்டாங்க. எங்க ஊர்ல நிறைய இப்போ இருந்தாங்க, இப்போ இல்லை. ரெண்டு இது அதில் சொன்னாங்க. ஒன்றும் அந்த கீதாரிகளை வந்து அந்த வெளியிலேருந்து வந்து மேய்க்கிறவங்க, இன்னொன்று அந்த நிலத்துல இருக்கிறவங்க, ரெண்டு வகையா அதை எடுத்துக்கலாம். அப்படி எல்லாம் சேர்ந்து தொடங்கியிருந்தா நம்மளுடைய தமிழர் மரபோட தமிழர் திருநாள் தைத்திருநாளோட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. அந்த படத்தை தொடக்கத்துல எல்லாம் வரும்போது நம்ம ஒவ்வொரு 3 நாள் நம்ம அதை கொண்டாடுறோம். பொங்கல் மறுநாள் அதோட சேர்த்து வீடுகளையும் அதை பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் அதுல காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இந்த படங்கள் ஒவ்வொரு பகுதியா வரும்போதும் நிறைய கருத்தாளர்கள் மதுவானையா, நிக்கிரணையா எல்லாம் சொல்லும் போதும் அரசுக்கான அந்த இதை நிறைய கூடிட்டு காமிச்சாங்க. செய்யணும், வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உண்மை நிச்சயமா. அது கடைசியை அது படம் முடியுதுதான். நம்ம தனிக்கொடி பாடலாசிரியரோட வரி வந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கி அதை கடைசியில நிப்பாட்டுற மாதிரி ஒரு புரிதலை உணர்த்துறது அந்த இடம் தான். எங்கள் தாலிக்கொடி அருள்தான் நாங்கள் இன்னும் சமூகத்தில் வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த வரி முடியும். அந்த இடத்துல வந்து இப்படிக்கு பைசூஸ் ஏற்கனவே ஆதாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நிறுவனங்கள் பல விளையாட்டுகளை வாங்குறாங்க. அதே மாதிரி ஜல்லிக்கட்டை வந்து செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இன்னொன்று அதுல சேர்க்க வேண்டியது பார்த்தோம்னா, இப்ப மாடுகள் இறந்தவுடனே பெருசா கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. அதையும் அதில் பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. படங்கள் ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா இருந்துச்சு. குறிப்பா அந்த தண்ணியில மாடு குதிச்சு வர்ற காட்சி, ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒளிப்பதிவு பண்றதுனா படங்கள்ல சும்மா அப்படி காட்டுவாங்க. இது மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா லான்ஸ் ஆட்டானா இதுல நிறைய இருக்கு. அந்த இப்படி வீரர்களுடைய இதெல்லாம் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. இசை அந்த இடத்துல இல்லாம அங்கே என்ன இருக்கோ அந்த மொழியை இருக்கிற நிறைய காட்சிகள் இருக்கு. குறிப்பா அவங்க வந்து மாடுபிடி வீரர்கள் மரியாதை இல்லாம நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இது காலங்காலமா அது வந்துருச்சு அந்த பேச்சு. மாடுபிடி அழகை ஐயா ஐயான்னு கத்துறது அது ஒரு மொழி. இந்த கிராம மக்களோட பழகினவர் தான் இங்க உட்கார்ந்து அதை பேசுவார். மேல அவருக்கு தான் தெரியும் யார் யாருக்கு மாடு அப்படிங்கிறத பேசுவாரு. அதுக்கப்புறம் இப்பதான் யாருடைய வகை மாடுங்கிறது அந்த ஜாதி பேரை சொல்ற வந்து இப்ப வந்திருக்கு. அதெல்லாம் இனி ஒரு காலங்கள்ல ஐயா குறிப்பிட்டு நிறையா சொன்னாங்க. இந்த அரசு செய்யலைன்னா வேற எந்த அரசு செய்ய போறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் என்கிட்ட இருக்கு. நிறைய இந்த படங்கள் ஒவ்வொரு கும்புடும் ஒவ்வொரு கருத்துக்களை ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை எழுப்புது. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சங்க ஒரு ஆற்றுப்படை தோழர் சொன்ன மாதிரி, நான் வந்து புதுக்கோட்டை தொல்லியல் அதிகமாக இருக்கிற பகுதி, நானும் அதில் இருக்கேன். சமணர் படுக்கைகள் அதிகமாக இருக்கிற பகுதி புதுக்கோட்டை மாவட்டம். மாடுபிடி வீரர்கள் ரேக்கடா பந்தயம் தமிழகத்திலே அதிகமாக நடக்கிற புதுக்கோட்டை மண். நாங்கள் வந்து இப்போ கீழடுக்கு இணையா பொற்பனக்கோட்டை ஆராய்ச்சி பண்ணோம். நாங்கள் அதை வழக்கு போட்டு எடுத்தோம். அதில் என்னன்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சோம். ஆணீரை மீட்டால் ஆணீரை கவர்தல் அதில் வரும். கணன் குமணன் அப்படிங்கிறவோட தமிழ் கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டு. அந்த கல்வெட்டு 2000 ஆண்டுக்கு முற்பட்டது. அதுல இந்த காட்சி வருது. காளையை வந்து காப்பாத்தின வீரர் வந்து கணன் குமணன் அப்படிங்கிறவ இறந்துருவான். இன்னைக்கு அது லண்டன்ல இருக்கு அந்த கல். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமா அதை அரசு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்லி கீதாரிகள் இப்ப இந்த சீர்ல படத்துல வந்து எல்லா காட்சிகளும் சில இடங்கள்ல வந்து காஸ்டியூம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த கீதாரியை மட்டும்தான் காஸ்டியூம் இல்லாம அவங்க என்ன நேச்சரோட 2 பேர் இருந்தாங்களோ அது அந்த காட்சிகளை இந்த பிளக்ஸ்ல அவங்க போட்டிருக்காங்க தினேஷ் இயக்கணும். இதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதை பார்க்கும்போது அந்த ஆணும் பெண்ணும் மேய்க்கிறவங்க அவங்கள பற்றி தான் அதிகமாக கவலைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அவங்க ஒரு வகையில் அவங்கள்ட்ட மாடு கிடையாது, மாடை வாங்கி பாதுகாத்து வளர்க்கணும். ஆடு மேய்க்கிறவங்களும் இதுவும் கீதாரி தான், அப்படிதான் அது இருக்கு. அந்த வகையில் இன்னும் இந்த கருத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு செழுமையாக கொண்டு வருவாங்க அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. சாமி நாங்க குயிலடங்கோ தத்தரம்மா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்க மேய்ச்சல் சமூகத்து மக்களுக்கு ஏன் மேய்ச்சல் நிலங்குற வரைபடங்களே தெரியாம மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க? காலங்காலமா இவங்களால மட்டும்தானே நாட்டு மாடு பாதுகாக்கப்படுறது. இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இங்க இருக்கிற பாதி பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட நம்ம ஒரு வாழ்வியல ஆவணப்படங்களும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. சோ அது இந்த வெகுஜன மக்களுக்கு இந்த மாதிரியான கீதாரி மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அவங்களுக்கு உண்டான வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தோட உரிமைகளையும் உங்க முன்னாடி கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இந்த படம். எல்லா தரப்பு மக்களாலையும் பேசணும், அவங்க எல்லா பிரச்சனைகளையும் பேசணுங்கிறதுக்காக தான். இல்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. குறிப்பா சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க தொடர். அது ஒரு அந்த படத்தை மட்டுமே என்னால 1 மணி நேரம் எடுக்க முடியும். இப்போ மறுபடியும் நான் எடிட் பண்ணா கூட, ஏன்னா நான் மொத்தமா படம் எடுக்கிறப்ப 18 மணி நேரம் படம் வந்துச்சு. சோ அதை பார்க்கக்கூடிய சூழல் இங்க இருக்காங்கிறது ஒரு ஆவணப்பட இயக்குனரா எனக்கு அந்த கேள்வி எப்பயுமே எழுந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 8 மணி நேரம் படத்தை இவங்களால யாரும் பார்க்க முடியாது. ஆனா டெல்லியில பார்ப்பாங்க. நிறைய ஆவணப்படங்களை பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 3 மணி நேரம். நான் மதிக்கிறேன் எங்க அக்கா ஆவணப்பட இயக்குனர் திவ்யா பாரதியோட படமே பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 42 நிமிஷம். சோ அந்த 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 கக்கூசுங்கிற படத்தை எவ்வளவு பேர் முழுமையா பார்த்திருப்பாங்கிற கேள்வி எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். அப்ப இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும், ஆனா அதை கொஞ்சம் ஈஸியாவும் புரியுற மாதிரியும் சொல்லணும். அப்படிங்கிறனால மட்டும்தான் இந்த படத்தை 1 மணி நேரம் முடிச்சோம். சோ மன்னிக்கணும், அதனால மட்டும்தான் இதை ரொம்ப ட்ரிம் பண்ணிருக்கேன். நன்றி.